வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா லெனின் பேசுறேன். என்னது சீக்ரெட் ஹேர் ஆயில்? எல்லாரும் பேர் கேக்குறீங்க, இனிமேதான் பேர் வைக்கணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி சின்ன வயசுலேருந்தே நடுவடுக்கு எடுத்து சீவாங்க என் அம்மா. நடுவில் வடுகெடுத்து ரெண்டு ஜடை போட்டுட்டு போட்டு ஆல்மோஸ்ட் 9th, 10th, 12th வரும்போது இங்கே ஆல்மோஸ்ட் வழுக்க தான். காலேஜ் போகும்போதும் இந்த இடத்துல ஹேர் இருக்காது. ஆக்சுவலி லெனின் வந்து என் லவ் மேரேஜ், உங்க எல்லாருக்கும் தெரியும், என்னை ரொம்ப லவ் பண்ணாரு. அந்த லவ்வின் பேரில் எனக்கு ஒரு தாஜ்மஹால் கூட கட்டணும்னு ஆசைப்பட்டார். நான் தான் இன்னும் சாகம் இருக்கேன். ஆனால் அந்த அதுக்காண்டி அவர் வந்து சீரியஸாக அவரே இதை ப்ரிப்பேர் பண்ணார். ஹோமியோபதி மெடிசன் ஒரு காம்பினேஷன் பண்ணி இதை ப்ரிப்பேர் பண்ணி, முடி வளர்றதுக்கான ஒரு மெடிசன் தான் இது. ப்ரிப்பேர் பண்ணி இதை வந்து ஆயிலில், கோகனட் ஆயிலில் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிட்டு இருக்கேன் நானும். சின்ஸ் 2002-03 இது எனக்கு அவர் காலேஜ் படிக்கும் போது இருந்தே இதை சொல்லிட்டு இருப்பார். பட் நான் அவரோட ப்ராடக்ட் ஏற்றுக்கல உண்மையாகவே. மேரேஜ்க்கு அப்புறம் தான், 2007 அப்புறம் நான் இதை அப்ளை பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு இங்கே என்னோட எல்லா பழைய ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் டேஸ் காலேஜஸ் போட பார்த்தா இங்கே வழுக்க இருக்கும். அதுக்கப்புறம் ரெகுலராக இந்த ஆயில் அப்ளை பண்ண ஆரம்பித்தப்போ, ஆக்சுவலி இந்த ஆயில் அப்ளை பண்ணால் ஒரு சென்டிமீட்டருக்கு 6 புது முடி முளைக்கும். நீங்கள் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் முடி வந்துட்டு எப்படி நீங்கள் கேர் பண்ணுறீங்களோ, நம்ம வாழ்நாள் முழுக்க வளரக்கூடியது வந்துட்டு நெகமும் முடியும். நம்மளுக்கு ரொம்ப வயசான அப்புறம் கூட வளரக்கூடியது நெகமும் முடியும். நம்மளோட அப்பியரன்ஸ்க்காண்டி அது ரொம்ப முக்கியம். நான் வந்து லெனினா கலாய்ச்சி ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன்ல, மீசக்காரன் நண்பா மீசை எங்கடா மீசை வச்சுனா, அதை போட்டு என்னை போட்டு தாங்க முடியாமல் அவர் அதை எடுத்து, ஸோ அவர் என்னை ரிவெஞ்ச்ஃபுல்லாக வந்து உன்னோட இந்த ஃபோட்டோ போடுறேன், நான் என்னால் தானே உனக்கு ஹேர் வந்துச்சுன்னு சொன்னார். மோஸ்ட்லி லெனின் என்னோடய ஃபோன் எடுக்கலன்னா ஒரு ஸ்டேட்டஸ் போட்டு அவர் நம்பரை போட்டு கலாய்க்கிறது உண்டு. ஆனால் சீரியஸாக இதை வந்துட்டு இவ்வளோ ரீச் ஆகும், இவ்வளோ பேருக்கு இது தேவைப்படும், இதை இது பண்ணணும்னு நான் நினைக்கல. அண்ட் என்னோடய ப்ராடக்ட்ஸை நான் எப்பயுமே வந்து பெருசாக இது பண்ணுறது இல்லை, ஃபர்ஸ்ட் டைமாக நான் போடுறேன். இது வந்து ஆக்சுவலி ஒரு ஹோமியோபதி மெடிசன், 15 ml இருக்குது, 30 ml இருக்குது. இதை வந்துட்டு என்ன பண்ணால், இந்த மெடிசனை நீங்கள் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு நீங்கள் ஒரு பாட்டில் மாதிரி கண்டெய்னரில் ஊற்றி வச்சுக்கோங்க. இந்த மருந்தை ஃபஸ்ட்டு ஊற்றணும். இந்த மருந்தை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது வந்து 100 ml ப்யூர் கோகனட் ஆயில், ஜென்ரலாக நீங்கள் பிவிடி பேராஷூட் ஏதோ ஒரு ஆயில், அதில் வந்து சல்ஃபர் கலந்துருப்பாங்க, அதுவும் முடி வளர்கிறதுக்கு நல்லது தான். நிறைய பேர் அதை யூஸ் பண்ணலாமான்னு டவுட்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க என்கிட்ட. எனி கோகனட் ஆயில், அது விவிடியாக இருக்கலாம் இல்லை பேராஷூட்டாக இருக்கலாம், எனி பிராண்ட், பட் சுத்தமான தேங்காய் எண்ணெய். இதை வந்துட்டு ஒரு 100 ml அளவு எடுத்துட்டு இந்த இதில் மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மருந்து ஊற்றிட்டு எண்ணெய் ஊற்றணும். இதை ஃபுல்லாக அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு நீங்கள் நல்லா அப்படி இது பண்ணிக்கோங்க. எல்லாம் பபுள்ஸ் பபுள்ஸாக நிற்கும். ஆக்சுவலி நீங்கள் ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிட்டு மருந்து ஊற்றுனீங்கன்னா அது மிக்ஸே ஆகாது. நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி ஒரு கண்டெய்னர்னால் நீங்கள் நல்லா குலுக்கிட்டு வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் நீங்கள் இது ஊறட்டும், அப்படியே ஊறட்டும். எப்போல்லாம் நீங்கள் தலைக்கு எண்ணெய் தேய்க்க போகிறீங்களோ அப்போல்லாம் இதை சின்ன கிண்ணத்தில் எடுத்துட்டு லைட்டாக தண்ணிக்குள்ளே வச்சு சூடு பண்ணணும். காட்டன் தொட்டு வேரில் அப்ளை பண்ணணும். காட்டன் தொட்டு அப்ளை பண்ணிவிட்டு சும்மா மசாஜ் பண்ணிவிட்டு விட்டுணும். ஜென்ரலாக ஹஸ்பண்ட்ஸ்க்கு ஒய்ஃபும் ஒய்ஃப்க்கு ஹஸ்பண்டும் வச்சு மசாஜ் பண்ணிவிடணும். இந்த டெக்னிக் தான் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். ஏன்னா அந்த லவ்வோடு அவங்க மசாஜ் பண்ணும்போது நிறைய முடி வளரும் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி தான் நான் லெனினை மசாஜ் பண்ணி வச்சுட்டுருக்கேன். அப்புறம் லெனினுக்கு மசாஜ் பண்ணுற அன்றைக்கி நம்ம தூக்கம் கூட வந்துடலாம், நம்ம வந்துட்டு சீக்கிரம் கூட தூங்கிடலாம், அவங்க டேர்ன் நம்ம மிஸ் பண்ணலாம், அது இட்ஸ் கிராண்டட், அதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நீங்கள் இதை வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே தலைக்கு குளிக்கும் போது, இது வந்து வாழைப்பழம் என்ன வாழைப்பழம்னா இருக்கலாம், நான் மோஸ்ட்லி வந்துட்டு கற்பூரவள்ளி, ரஸ்தாளி, பூவம்பழம் இல்லை, நான் ஜென்ரலாக என் தலைக்கு அப்ளை பண்ணுறது செவ்வாழை. அந்த வாழைப்பழத்தை இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிட்டு நைட் இந்த ஆயில் அப்ளை பண்ணிடுவேன். இந்த பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிட்டு இந்த வாழைப்பழத்தை தலைக்கு ஃபுல்லாக தேய்ச்சி வச்சுட்டு, எனக்கும் இப்படி தான் பண்ணுவேன், ஐஷுக்கு நான் கூட இந்த ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே இந்த வாழைப்பழம் பேஸ்ட்டு தலைக்கு அப்ளை பண்ணி வச்சுட்டு ஒரு 15 minutes கழித்து நீங்கள் வந்துட்டு ஷியக்கா பேஸ்ட்டு கஞ்சி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சு குளிச்சிடணும். ஹேர் பயங்கர ஷைனிங்காக இருக்கும், கிளாமரஸாக இருக்கும். சம்டைம்ஸ் கஞ்சி தண்ணியில் அரைப்பு, தலைக்கு குளித்த தலையில் நீங்கள் வந்து ஃபங்க்ஷன்ஸ் போகிறீங்க அப்படின்னா அந்த முடி அடர்த்தியாக இருக்கிறதுக்காண்டி நீங்கள் வந்துட்டு அரைப்பு வந்து கஞ்சி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தலைக்கு தேய்ச்சி வச்சுட்டு அலசலாம். பட் எண்ணெய் தேய்ச்ச தலையில் நம்ம ஷேக்கப் போடும்போது ரொம்ப நேரம் தேய்க்கணும், கையெல்லாம் வலிக்கும், அப்படி எண்ணெய் போகாது இல்லையா. நீங்கள் எண்ணெய் தேய்ச்ச தலையில் இந்த வாழைப்பழம் பேஸ்ட் அப்ளை பண்ணும்போது ஜென்ரலாக முட்டை வெள்ளக்கரும் வாழைப்பழமும் சேர்த்து அரைக்கலாம். பட் டேண்ட்ரஃப் இருக்கவங்க இல்லை ரொம்ப நேரம் நீங்கள் காய விட்டிங்கன்னா முட்டை வந்து பொடுகு வந்துடும், ஹேர் ரொம்ப ட்ரை ஆயிரும், ஃப்ரிஸி ஆயிரும். நான் முன்னாடியெலாம் முட்டை வெள்ளக்கரும் வாழைப்பழம் ப்ரோட்டீன் நிறைய கிடைக்கும் முட்டை வெள்ளக்கருவில், அண்ட் வாழைப்பழத்தில் நிறைய பொட்டாசியம் இருக்குது. சப்போஸ் நீங்கள் முட்டை வெள்ளக்கரும் வாழைப்பழமும் தேய்ச்சி தலைக்கு வச்சுட்டு குளிக்கிறீங்கன்னா 5 minutes போய் ஷாம்பு பண்ணிடணும். சப்போஸ் நீங்கள் வந்துட்டு வெறும் வாழைப்பழம் அரைச்சி வைக்கிறீங்கன்னா நீங்கள் காயை கூட விடலாம். அந்த மாதிரி அரைச்சி குளிக்கும் போது உங்கள் ஹேர் பயங்கர ஷைனிங்காக கிளாமரஸாக அழகாயிரும். அண்டு நான் இதை
விரும்பவே இல்லை. பட் நிறைய பேர் கேள்வி கேட்டு நான் பதில் சொல்லாமே இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்காண்டி நான் இந்த பதிவை போடுறேன். இது ரொம்ப நேச்சுரலானது. ஜெனட்டிக்காக வழுக்க இருக்கவங்களுக்கு முடி வளருமானு எனக்கு தெரியாது, பட் நான் இதை கொடுத்து நிறைய பேர் நல்ல ஹேர் க்ரோத் இருக்குன்னு எனக்கு வந்து காமிச்சிருக்காங்க. ஆனால் நான் இதை வந்துட்டு அதெல்லாம் நான் எவிடன்ஸ் எடுத்து வச்சுக்கல. நீங்கள் ஆனால் முடி கொட்டி ரொம்ப ஸ்கேர்ஸாக இருக்குது, பொம்பளை பிள்ளைகளுக்கே வழுக்க இருக்கு, என் கிளினிக்கில் இருக்காங்க, இப்போ கூட பேஷண்ட்ஸ் இருக்காங்க. அவள் வந்தால் நான் கண்டிப்பாக அந்த ஃபோட்டோ கூட அவட்ட பர்மிஷன் கேட்டுட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறேன். சுத்தமாக முடியலாமல் ஒரு 100 ஹேர்ஸ் மட்டும்தான் தலையில் இருந்து இந்த ஆயில் ரெகுலராக அப்ளை பண்ணி முடி நல்லா திக்காக வந்து இப்போது அந்த ஃபோட்டோஸ் கூட நான் வச்சுருக்கேன் ப்ரெசன்ட். பட் கன்சர்ன் வாங்கிட்டு நான் உங்களுக்கு அதை போஸ்ட் பண்ணுறேன். நல்லா முடி வளரும், ஒரு சென்டிமீட்டருக்கு 6 புது முடி வளரும், நல்லா இது இருக்கும். நீங்கள் இது வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் வந்துட்டு அந்த நம்பர் கால் பண்ணி நீங்கள் கேளுங்க, அவங்க உங்களுக்கு இதை அனுப்பி கொடுப்பாங்க. அட்ரஸ் நீங்கள் கொடுத்துட்டு ப்ளீஸ் கொரியர் சார்ஜஸும் பியர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஃபர்தராக இதை பற்றி டவுட்ஸ் இருந்தால் ப்ளீஸ் நீங்கள் நம்ம கால் பண்ணியே கேட்டுக்கோங்க, அவர் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். மெசேஜஸ் போட்டால் சம்டைம்ஸ் நான் பார்க்க முடியாமல் போயிடுது. நன்றி.